வணக்கம் பிபிஎஃப். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேங்க. அப்டேட் மீன்ஸ் நான் இந்த ஒரு 5 இயர்ஸில் இது வரைக்கும் இருந்து பெருசாக வண்டியில் வந்து சேஞ்சஸ் பண்ணதில்லை. பட் இதுக்கப்புறம் பண்ணலாம், ஒரு ஐடியா இருக்குது, பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு என்னென்னு தெரில, பட் மாற்றலாம். என்னென்ன மாற்றலாம் எதுவுமே ஐடியா இல்லைங்க. சரி, சின்னதாக ஒரு அவுட்லெட் மாதிரி நம்மளே உங்களுக்கு சொல்லலாம், இந்தந்த விஷயம்லாம் மாற்றலாமா வேணாமலாம் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன். இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது மாற்றுங்க, இது மாற்றாங்கன்னா நான் எது எதுன்னு சொல்கிறேன். ஒரு இடத்துக்கு போய்ட்டு நான் சொல்கிறேன் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? ஏன்னா இந்த 5 இயர்ஸில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணேன்னா ஸ்டாக்காகவே இருக்கட்டும், எதுவும் மாற்ற வேணாம். இப்போதைக்கு இந்த 5 இயர்ஸில் எதுவும் பெருசாக மாற்ற வேணாம்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நமக்கும் ஒரு சேஞ்ச் வேணும், நமக்கும் நம்ம வண்டிக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ல. அதனால தான் இப்போ வந்து சரி ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் வண்டியில் பண்ணிவிட்டு அதை வச்சுருக்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் மாற்றுற மாதிரி இல்லைங்க. ஏன்னா எக்ஸாஸ்ட் நோட் மாத்திரம் இப்போ இருக்க பெட்ரோல் ரேட்டுங்க, நம்மளால் பெட்ரோல் போட முடியாது. ஏன்னா இப்போயே போட முடில, கொஞ்சம் போட முடியாதுங்க. இதே வீடியோ காலையில் வந்துட்டாங்க, ஒரு 7 o'clock இருக்கும் டைம் இப்போ. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock 10 o'clock கிட்டலாம் வந்தால் முடியல, வெயில் ஓவராக இருக்குனால. என்னால் அந்த இடத்துல தலைவலிக்க ஆரம்பிச்சு ரொம்ப வெயிலில் இருந்தால். அதான் இந்த வெயிலுக்கு சுத்தமாக முடியலையா, அதான் சரி காலையில் வந்து எடுத்துருவோம் வீடியோ எடுத்து, ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்துடும். அதாங்க வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன், வீக்லி 2 வீடியோ இல்லை 1 வீடியோ நல்லா முடிஞ்சாலும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம என்னங்க பண்ணுறது, டைம் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. புது மைக் வேறு வாங்கினேன்னா, அந்த பழைய மைக் வச்சுருந்தேன். இருங்க இருங்க, மைக்கில் உள்ள அந்த இது இருக்குள்ள ஸ்பாஞ்ச் அது பறக்குதுங்க, பறந்துருச்சுங்க, பறக்கலை, கையில் இருக்க பாருங்க. இது என்னடா, இருங்க நம்ம ஒரு இடத்த நிறுத்தி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இது இந்த மைக்லேயே தாங்க பிரச்சனையே. நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கணும், இந்த ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் நாய்ஸ் கேன்சல் பண்ணும். அதுதான் அதாங்க இது வரைக்கும் இந்த அப்டேட்டும் பண்ணல, இதுக்கப்புறம் சரி பண்ணலாம், நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் தாங்க பார்ப்போம். வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு கூட தெரில, எனக்கு எது எது மாற்றணும்னு தெரில. ஆனால் காஸ்ட் வந்து கம்மி பண்ணி தாங்க மாற்றேன், ரொம்ப அதிகமாகலாம் மாற்ற மாட்டேன். கோபுரம் வாங்கணும் வேறு ஆசைங்க, ஆனால் கோபுரம் வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட கிடையாது. வாங்குவோம், பொறுமையாக வாங்குவோம். நம்ம ரைட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அந்த டைமில் வாங்கலான் இருக்கேன். இப்போதைக்கு வாங்கி நமக்கு வியூஸ் போகலன்னு சொல்ல, இருந்தாலும் உங்கள் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ வந்து நீங்கள் வந்து கோபுரம் வாங்குங்க, கோபுரம் வாங்கினா வியூஸ் போகும்னு சொல்கிறீங்க. பட் கோபுரம் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ பட்ஜெட் கிடையாது, 30-40 நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது நம்ம சேனலுக்கு இப்போதைக்கு. சரிங்க, நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஸ்பாட் கிட்டே வந்தாச்சு, நான் ஸ்பாட்டுக்கிட்டே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஸ்பாட் தான் அது. ஸ்பாட்டு போனேன், ஸ்பாட்டு க்ளோஸில் இருந்துச்சு, அதனால் சரி ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டேன். என்னென்ன மாற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விண்ட்ஷீல்டு மாற்றலான்ட்ருக்கேன். அது டவுட்டு தான், ஏன்னா இதே எனக்கு ஓகே தான். பட் வந்து வேறு எதாவது விண்ட்ஷீல்டு மாற்றலாம், நிறையா பம்பிள்பி வைசர் இருக்குது, இன்னும் 2-3 வைசர்லாம் இருக்குது, போகிறோம் தான் போடுவேன், இல்லைனா இதே இருக்கும். பட் விண்ட்லைட் மாட்டோம் கண்டிப்பாக, விண்ட்லைட் ரேட் கம்மியாக தான் இருக்குது, அதெல்லாம் மாற்றிடுவேன். வேறு என்னென்ன மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு ஸ்டிக்கரிங் இருக்குது பாருங்கள், இந்த சைடு ஒரு ஸ்டிக்கரிங் இருக்கும், அதனால் சேர்த்து இங்கே ஒரு ஸ்டிக்கரிங் அடிச்சிடலாம், அதெல்லாம் அந்த ஒரு ஐடியா. நெக்ஸ்ட்டு மொபைல் ஹோல்டர் மாட்டிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை, மொபைல் ஹோல்டர் போட்டாச்சு. வேறு என்னென்ன, ஃப்ரேம் ஸ்லைடர் கண்டிப்பாக போட்டாங்க, இந்த இடத்துலேருந்து ஃப்ரேம் ஸ்லைடர் கொண்டு வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துலேருந்து, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு டயர் மாற்றிடுங்க கண்டிப்பாக, டயர் போயிடுச்சு, கண்டிப்பாக டயர் ஒன்று மாற்றிடணும், 2 டயரும் மாற்றிடணும், அது அப்போ உள்ள கண்டிஷன் பொறுத்து இருக்குது. டெயில் டேரி மாற்றி அப்புறம்னு கேட்டிங்கன்னா, டெயில் டேரி மாற்ற மாட்டேன், ஏன்னா டெயில் டேரி பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்க்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்குமே, மற்ற டெயில் டேரி நல்லாயிருக்கும். பட் இது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் டெயில் டேரி இது ஒன்று. நெக்ஸ்ட்டு என்ன மாடிஃபைட் பண்ணலான்னு இன்னும் ஐடியா இல்லைங்க, டக்குன்னு யோசித்தேன் இந்த இது மாற்றலாம் அந்த மாதிரி. செயின் ப்ராக்கெட் மாற்றுங்க, நார்மலாக மாற்றுற விஷயம்னா செயின் ப்ராக்கெட்டு, கேமரா குவாலிட்டி கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. செயின் ப்ராக்கெட் ஒன்று. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இது ஸ்டிக்கரிங் பண்ணலாமான்னு சொல்லுங்கள், கலரிங்கில் ஸ்டிக்கரிங்கு நம்ம வண்டிக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கலரிங்கில் ஸ்டிக்கரிங் பண்ணுறதா சொல்லுங்கள், பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில விஷயம்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே சிங்கிள் கலர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டார்க் ப்ளூ, பர்பிள், நிறையா இருக்குங்களா அந்த மாதிரி கலர்ஸ் எதாவது அடிக்கலாம்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இந்த பெயிண்ட்லாம் இது ரிமூவ் ஆரம்பிச்சிட்டு பண்ணுங்கள், ஏன்னா எப்போயோ ஆரம்பிச்சிருச்சு, நான் இது பண்ணியிருந்தேன். வண்டி கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ், அது ஒன்று மாற்றிடுவோம் கண்டிப்பாக, பிரேக் லிவரும் இதுவும் சேர்த்து ரெண்டுமே மாற்றிடுவேன். ஏன்னா மாத்திரன்னு சொல்கிறேன், எப்போ எனக்கே தெரியலங்க, பார்ப்போம் நான் வரணும்ல கை கூடிய, அதனால தான் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் மாற்றலாம், அந்த ஐடியாவில் தான் இருக்குது, சீக்கிரம் மாற்ற மாட்டோம். ஆனால் ஒன்று ஒன்றா தான் மாற்றோம், மொத்தமாக போய் மாற்ற மாட்டேன். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் இது 2 இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இதுவும், இது வந்து ரெண்டுமே உடஞ்சிருச்சு, காலை தான் உடஞ்சிது, எப்படி உடஞ்சிதுன்னு தெரில, ஆனால் உடஞ்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் மாற்றிடுவேன், அவ்வளோதாங்க. மற்றபடி அதை பெருசாக மாற்றம் வந்தால் இது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தோணலை வேறு எதுவும் இப்போதைக்கு, இதுதான் மாற்றுற மாதிரி எனக்கு ஐடியா.
வேறு மாற்றலாம், இதை மாற்றுங்க ப்ரோ, அது மாற்றுங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இப்போ யோசித்து அது மாற்றலாம் என்னன்னு சொல்கிறேன். ஜென்ரல் சர்வீஸ் ஒரு 4000 அப்படி பார்த்தா நான் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 10,000 டோட்டலாக, 10,000 அதிகம், ஒரு 5,000 அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்கை விட்டுட்டு அது ஜஸ்ட்டு மாற்றினா ஒரு 3-4 வரும் அப்படி பார்த்தீங்கன்னா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் வெயிலே அடிக்கிறதுனா இறக்கி தான் ஆகுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்க, அப்படியே மோட்டோ வளங்க கன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடுறேன் வீடியோவை. பை பை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, நம்ம வண்டியில் வந்து ஹேண்டில் பாஸ் மாற்றலாமா நம்ம சொல்லுங்கள். ஏன்னா ஹேண்டில் பாஸ் வந்து அப்ரேட், கொஞ்சம் ஒரு அப்ரேட் இந்த V3லாம் இருக்குல்ல போட்டிருப்பாங்க நிறைய பேர், அந்த மாதிரி மேலே தூக்கி வைக்கலாமா இல்லை இதே ஓகேவான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் மேலே தூக்கி வச்சா நல்லாயிருக்குமோன்னு ஒரு ஐடியா தெரில எனக்கு, நீங்கள் சொல்லுங்கள். அதுதாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மோட்டோ வளங்க கன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். பை பை, தேங்க்யூ.